ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் கோத்தபய ராஜபக்சவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கில் தற்போது ஐக்கிய தேசிய கட்சியினர் பொய்ப் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சூரியவெவ பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை கூறினார். அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கையில், நவம்பர் மாதம் 16 திகதி என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகவே கருதப்படுகிறது. இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் பாதுகாக்கும் ஒரு நாளாகவே இதனை நாம் கருதுகிறோம். நாட்டில் மீண்டும் ஸ்திரமான ஆட்சி கட்டி எழுப்பப்பட வேண்டுமென்றால் நவம்பர் 16 திகதி அன்று அனைவரும் தாமரை மூட்டுச் சின்னத்திற்கு வாக்களித்து கோத்தபய ராஜபக்சவை ஜனாதிபதியாக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம். நாம் 30 வருடங்களாக பொறையோடி போயிருந்த கொடிய யுத்தத்தை நினைவுக்கு கொண்டு வந்துள்ளோம். இதற்காக கோத்தபய ராஜபக்ச பாரிய அர்ப்பணிப்புகளை செய்திருந்தார். எனினும் அவர் இன்று அரசியல் பழிவாங்கலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். வழக்கு தாக்கல் செய்தேனும் கோத்தவின் பயணத்தை தடுத்துவிடலாம் என கருதினர். ஆனால் அது முடியாது போனவுடன் தற்போது பொய்யான பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை நம்பி மக்கள் ஏமாந்து விடக்கூடாது என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம் என்று அவர் மேலும் தெரிவித்தார்.